ஃபர்கெட் ஹிம், அவாய்ட் ஹிம், இக்னோர் ஹிம், ஒரு ஹிம்மும் கிடையாது. டீ கிளாஸ் டீ கடை ஏத்த டீ கடை டீ கடை இந்த பறப்பை கிளாஸுகள் வருதா, பல்லப்பை கிளாஸுகள் வருதா, சனா பே கிளாஸுகள் வருதா, சக்லி பே கிளாஸுகள் வருதா, ஆனால் துபாயில் போய் நாங்கள் கக்கு சொல்லுவோம். கருமம் பிடிக்கவன. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சடங்கு, ஒரே சொறி. ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனால் இங்கிருந்து 2 லட்சம் ரூபா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருடைய நகை தத்தோடு தொங்கட்டால் அதை வித்துவிட்டு துபாயில் போய் வெம்மணல்ல சுடு மணல்ல ஒட்டகம் மேய்க்கிறது. அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்கள் ஒட்டகம் மேய்க்கிறவங்க. 100 அதிகபட்சம் 2 ஆண்டு இருக்குமாடா, 26 இந்த 2 ஆண்டு வெயிட் அண்ட் சி. பாரு பொறுத்திருந்து பாரு என்ன விளையாட்டு காட்டுறேன்னு பாரு. இந்த பொது தொகுதியில்டா நம்ம ஆதிக்குடி பறையரில் ஒரு தங்கச்சி நிப்பாட்டலாம்டா, என்னடா பண்ணலாம்னா இந்த தங்கச்சி நிறுத்தலாம்னே நாங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வேலை செய்யணும் சொன்னதான் படையாச்சிரா. டீ கிளாஸ் டீ கடை ஏத்த டீ கடை டீ கடை இந்த பறப்பை கிளாஸுகள் வருதா, பல்லப்பை கிளாஸுகள் வருதா, சனா பே கிளாஸுகள் வருதா, சக்லி பே கிளாஸுகள் வருதா, ஆனால் துபாயில் போய் நாங்கள் கக்கு சொல்லுவோம். கருமம் பிடிக்கவனே, கருமம் ஒன்று ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனால் இங்கிருந்து 2 லட்சம் ரூபா அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருடைய நகை தத்தோடு தொங்கட்டால் அதை வித்துவிட்டு துபாயில் போய் வெம்மணல்ல சுடு மணல்ல ஒட்டகம் மேய்க்கிறது. அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாங்கள் ஒட்டகம் மேய்க்கிறவங்க. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சடங்கு, ஒரே சொறி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல். இந்த சூட கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ரொம்ப தேஞ்ச சிறப்பு வச்சு ஆக்ஷன் தோணுமா இல்லையா? தோணுதா இல்லையா உனக்கு சொல்லு. ஏய் வாடா இங்க, வேடா இங்க, ஒரே நாடாடா இந்தியா. எந்த ஒரே வரி இருக்கு, ஒரே நீர் இருக்காதாடா? காஷ்மீர் இந்த கன்னியாகுமரி வரை ஒரே ரோடு ரோடு, ஆனா ஒரே நீர் இருக்காதா? அப்ப ஓடு, அவ்வளவுதானே தம்பி. இறையாண்மை, தேச பற்று, தேச ஒற்றுமை பேசுற எவனாவது என் முன்னாடி வந்து நில்றா, நில்றா. எங்கடா உன் நாடு, எங்கடா உன் தேசப்பற்று? ஒரு நாடு என்றால், ஒரு தேசம் என்றால், தேசத்தில் இருக்கிற வளங்கள் அந்த தேசத்தின் குடிகளுக்கு பொதுமை. எல்லாருக்கும் அந்த நாட்டின் வளங்களில் உரிமை உண்டு, அதான் தேசம். சேலத்தில் இருக்க நீ, சேலத்தை விட்டு சென்னைக்கு வர வேண்டாம். நீ வாழ்ற இடத்துல அரசு வேலை, கவர்மெண்ட் வேலை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். நீ அங்கே இரு, அங்கே இரு. என்னடா உனக்கு, என்னடா ஐயா எனக்கு படிப்பே வரலையா, எனக்கு ஒன்றுமே சரி வரலையா, எனக்கு ரொம்ப இதாக இருக்குயா, அப்படி அப்படியாயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாயா? பிடிக்குமையா? இந்தாயா காசு, போய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற ஏற்காடு, இது இந்த குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாயா. பார்த்துட்டியா ஐயா, உனக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம்யா மாதம், கவர்மெண்ட் வேலையா, வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஊரை சுற்றி சுற்றி காட்டியா, நீ டூரிஸ்ட் கைடியா, தர்சாலி ஊரான விளதானே. இது டேய், ஒரு ஆட்டுக்குட்டி விற்றா 50,000டா, 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம், என்னை விற்றா எவன்டா வாங்குவான்? உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா? கழுத பாலை விற்று கேரளாவில் ஒருத்தன் கோடி சொன்னாயிட்டான், சொல்லுப்பா. எது சொன்னாலும் உனக்கு நக்கல், நையாண்டி, கேவலம். 100-150 டிஎம்சிக்கு கனடாண்டா கையேந்துறதுக்கு 1000 டிஎம்சி சேமிக்க முடியாதாடா? அதை பற்றி ஐயா ஸ்டாலின் சிந்திப்பார, அவர் அருமை மகன் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் சிந்திப்பார, சீமான் சிந்திப்பான். ஏன் இவன் என் ரத்தம், இவன் என் உடன் பிறந்தவன், என் உறவினன், அதனால அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அவன் என்ன நினைக்க போகிறான்? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? காங்கிரஸ். கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, கொடுத்தது கொடுத்ததுன்னு சொல்றது யாரு? காங்கிரஸ், பிஜேபி, ரெண்டுமே. திருப்பி இப்போ காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் ரோடு கொடுக்கக்கூடாது. எப்படி நம்மளால் மானம் கட்டு போய் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட முடியுது? நான் வேளாண்மை செய்கிறது அரசு பணியாக மாற்றிடுவேன் அப்படின்னு. ஏற்கனவே இருக்கிற அரசு பணி அரசு பணி தான். ஆசிரியராக இருப்பாரு, ஐஏஎஸ் இருப்பாரு, ஐபிஎஸ் இருப்பாரு, வெட்டினியர் டாக்டர் எல்லாம் இருப்பார்கள். கூடுதலாக ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், இரு வேளாண்மை செய்தல் எல்லாம் அரசு பணி என்று மாற்றுவேன். அதுக்கு என்னை பெருமைதானடா பேசணும். கற்காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போறாரு அப்படின்னு, அப்ப சாப்பிடாம படுப்பியா? சரி, நீ 3 தேர்தலை என்னை ரொம்ப கேவலமா தோக்கடிச்ச, நான் விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை விரட்டிட்டு இருக்கேன் பாரு, திரும்ப 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 வரேன் பாரு, 24 வருவேன், 26 வருவேன். எங்க போயிருவ நீ, எங்க போயிருவ? எனக்கு போட்டு தான் ஆகணும் ராஜா, நீ என உனக்கு வழி கிடையாது.
என்னை விட்டா உனக்கு நாதி கிடையாது, உன்னை விட்டா எனக்கு நாதி கிடையாது. நீ வருவ, நீ வருவப்பா, நீ வருவ. நீ பசி வரும்போது தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல. ஏ நீ என்ன படிச்சிருக்க, நீ கிழிச்சிருக்க, நீ பெரிய அறிங்க. ஏண்டா அம்மா ஒரு உணவு சேமிப்பு கிடந்திருக்காடா உனக்கு, அதை பத்தி கோவம் இருக்காடா? கோவம் இருக்கா? நல்ல கொள்முதல் செய்து சேமிச்சு வைக்க ஒரு இடம் வச்சிருக்காடா உன் அரசு? தார்பாய போட்டு மூடி தரையில போடுறா, அது மழை வெஞ்சினா தூக்கி வச்சிருது. தார்பாயெல்லாம் முளைச்சு நெல் அப்படியே முளைச்சி கிடக்குது, எலி எறும்பெல்லாம் தின்னுட்டு போகுது. இந்த பைத்தியக்கார பையில டாஸ்மார்க்ல விற்கிற சரக்கை எப்படி பாதுகாத்து வைக்கிற அரசு குடோன்னு வச்சிருக்குது? நீ வெம்பாடுபட்டு உழைச்சி சம் விளை வைக்கிற நெல்லை எப்படி எப்படி தெருவில் போடுது? ஏன் நீ கோப்பிட மாட்ட? உலகத்தை எனக்கிட்ட உணவுக்கு கையேந்த வைக்கல, நான் பிரபாகர மகன் இல்லடா, நீ எழி வச்சுக்கடா. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை, நான் வேளாண்மை செய்யறது அரசு வேலை என்னன்னு உனக்கு நக்கலாக இருக்கு. ஆனால் டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசு வேலைன்னா சிரிப்பாக இருக்கு உனக்கு. டேய் சாராயம் குடிக்கிறவனுக்கும் சாப்பாடு போடுறது எங்கள் அத்தா பந்தாண்டா. டே பைத்தியக்கரப்பில் ஏய்யா உன்னை வச்சுக்கிட்டு பெரிய காமெடியாக இருக்கு எனக்கு. ஸ்டாலின்னால ஆட்டம் கட்டுற சீமான் தான், நீ காட்டிடுவே நீ இந்த ஆட்டத்தை சொல்லு காட்டிடுவியா? தடுத்து வழியில மறிச்சு பாற வந்து ஓட்டுநர்கள் வண்டியில வர்ற என் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி அடிக்கிறிய, அதே மாதிரி அடிச்சு உன்னை கட்டு போட்டு உன்னை அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் நினைக்கிறேன் நீனு? 10 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னால் என் பிறவி மாண்பு இருக்கு, தமிழ் பேரினத்தின் மாண்பு இருக்கு, எல்லாரையும் நேசிக்கிற பேரன்பு எங்கள் இனத்துக்கு இருக்கு. அதனால நாங்க விடு அவ்வளவுதான் அப்படின்னு. ஃபர்கெட் ஹிம், அவாய்ட் ஹிம், இக்னோர் ஹிம், ஒரு ஹிம்மும் கிடையாது. என்னை நீ கடந்து போகவே முடியாது, விட்டுட்டு போக மாட்டேன். ஆத்தால பண்ணனை பத்தி நான் கவலைப்படல, என் தம்பி தங்கச்சியில பத்தி தான் நான் நம்பிக்கையோடு நின்று பேசுறேன். மான ரோசத்தோட நின்று தோக்கடிவீங்கள, ஒரு ஓட்டுக்கு பெற முடியாதா? டே 5 பைசா பயன்பட மாட்டான், அதனால கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டலான்னு முடிவெடுப்பான். நீ மானம் கட்டு போய் டாஸ்மார்க் கடையில் போய் தண்ணியை போட்டு இங்க ஒரு ஓட்டை போட்டு அப்படி திரிஞ்சின்னு வச்சுக்க, 10 பைசா பிரயோஜனப்படாது. பார்த்துக்க, இந்த மகனும் இல்லை என்றால் உனக்காக கத்துவதற்கு ஒரு நாதி கிடையாது. அதனால அண்ணன் சொல்றத ஆழமா மனதில் பதிவு வச்சுட்டு இவங்களை வீழ்த்திரு, காலி பண்ணுவீங்களே, காலி பண்ணு. அவன் நினைக்கிறான்ல நம்ம நக்கலாக கருதுறான்ல, தமிழர்களா, தமிழர்களா, அவங்களா, 500 ஒருத்த ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறான். வாங்கிக்கடா, வாங்கிக்க, 1000 கொடுத்தானே வாங்கிக்க, மாத்தி போடு. 31 லட்சம் பேர் இவ்வளவு பணம், சாதி மதம் சாராயம் பணம் இருக்கும்போது 31 லட்சம் பேர் என்னுடைய விவசாய சினத்தை தேடி எளிய மகன் எனக்கு வாக்களித்தான். 31 லட்சம் பேர் எல்லா தமிழனும் சத்திரில இருக்கான்ல, தன்மான மிக்க தமிழ் பெருங்குடி மக்கள் போடுவான். கண்ட கண்ட நாய்க்கு நரிக்கு போட்டவன் பெத்த பிள்ளை எனக்கு போட மாட்டானாடா. நான் வருவேன், நான் வந்து உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடை மாத்துவேன், நான் மாத்துவேன். என்னுடைய இன அடையாளங்கள், இன வரலாறை நிறுவுவேன். தகப்பன் என்பவன் நம்மளை பெத்தவனாக இருக்கிறோம், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்கிறோம். அடுத்த வீட்டுக்காரன் அழகா இருக்கான், அவனை போய் அப்பனா சொல்லக்கூடாது. நம்ம அப்ப குள்ளமாக்கான், கிருஷ்ணரையாக்கான், குடியாருந்தா அவன் நிக்கணும்ல, இங்கிலீஷ் பேசுறாரு, கொஞ்சம் வெள்ளை இருக்காரு, அவர் அப்பான்னு சொல்லிடு. மானம் கட்ட புழப்பது அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? தகப்பன் என்பவன் பெத்தவன், தலைவன் என்பவன் தன் ரத்தவன் என்கிற முடிவை நீ எடுத்து. போட்டு குழப்பிக்காத, நேரம் ஆகி போயிடுச்சு. இவ்வாறு உலகம் சொல்லட்டும், வீரப்பன் திருடனே சொல்லட்டும், நீ ஒத்துக்காத. உலகம் சொல்லட்டும் நம்ம அண்ணனை பயங்கரவாதி, நம்ம தலைவரை ஒத்துக்காத. என்னவே 1000 சொல்லும்டா, நான் செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட், பச்சை சத்துருவாக்கிக்கிறோம். ஏய் போயாண்டு போய போய கவலைப்படாத, தைரியமாக நின்று போராடு. உனக்கு முன்னாடி உங்கள் அண்ணன், நீங்கள் இத்தனை பேர் என் முன்னாடி பின்னாடி நிற்கிறீங்கன்னு நினைக்கல, உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் நிற்கிறேங்கிற திமிரில் நிற்கிறேன். ஓட்டு
இங்கே பேசிய என்னுடைய தம்பி இமாயின் கூட சொன்னார் பாருங்க, நான் பறையாச்சு நான் பறையேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று, தெற்க தேவேந்திரர் தேவர் ரெண்டு பேரும் ஒன்று, எவனாவது நம்மளை தாண்டி ஆண்ட முடியுமாட அந்த நிலத்தை நடக்கலை, அதை நடத்தி காட்டுறதுக்கு தாண்டா உன் உடன் பிறந்தே வந்திருக்கேன், ஒன்னா நில்றா ஒன்னா நில்றா. ஏ ஒன்னால் நம்ப முடியுதா? வட மாவட்டங்களில் பூரா என்கிட்ட மேசையில் ஒரு மேசையில் எனக்கு பதிவு இருக்கு, 48 விழுக்காடு பறையிறான் ஒரு தொகுதியில், 52 விழுக்காடு படையாச்சுறான், 52 விழுக்காடு பறையிறான், 48 விழுக்காடு படையாச்சுறான். இப்படி தாண்டா ரெண்டு ரெண்டு டிட் ஃபார் டாட் மாதிரி ரெண்டு பேருக்கு முட்டி முட்டி போதுறான். இங்கே பார்த்தீங்கன்னா 52 விழுக்காடு பறையிற அதிகமாக இருக்கட்டும் பொது தொகுதிடா, 48 விழுக்காடு படையாச்சிருக்கிற இடத்துல வந்து அது தாழ்த்தப்பட தொகுதிடா, 52 விழுக்காடு இருக்கிறத தாழ்த்தப்படுது. உங்கள் அண்ணன் என்ன செட்ட பண்ணதுங்க மேடா, 22 இடம் பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடி பறையிற நிப்பாட்டிட்டேன், உனக்கு நம்ப முடியாத பாரு. இப்போ பார்த்துக்க, 2016 நிறுத்தின ஒரு வயனை மதிக்கல, 21 என் தலைவன் மேலே ஆணையாக நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் ஆதி தமிழ் குடி பறையர்களை பொது தொகுதியில் நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு அதிகப்படியான வாக்குடா பாரு. மாறுதல் உருவாகிட்டு போட்டு குழப்பிக்காத, இதெல்லாம் நடக்குமானே அதனால படையாச்சி மாவட்ட செயலாளர் இருப்பான், தம்பி இந்த பொது தொகுதியில்டா நம்ம ஆதிக்குடி பறையரில் ஒரு தங்கச்சி நிப்பாட்டலாம்டா, என்னடா பண்ணலாம்னா, இந்த தங்கச்சி நிறுத்தலாம்னே நாங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வேலை செய்யணும் சொன்னவன் படையாச்சிட சாதிச்சவன் பிரபாகரன் மகன்டா, சும்மா போட்டு அதா இதா காட்டுனா லேன்பார். இன்னொரு அதிகபட்சம் ரெண்டாண்டு இருக்குமாடா, 26 ரெண்டாண்டு வெயிட் அண்ட் சி பாரு, பொறுத்திருந்து பாரு என்ன விளையாட்டு காட்டுறேன்னு பாரு. தேர்தலை என்னுடைய களம்தான், நான் பேசுகிற பேச்சுக்கு எழுப்புகிற கேள்விக்கு யார்ட்டையும் பதில் இருக்காது, தரிச்சு ஓடுவான். உலகத்தில் ஒரு தலைவனை சொல்றா, தினம் பிரஸ் மீட் பண்றேன், பத்திரிகையாளர் சந்திக்கிறது, பத்திரிகையாளர் ஒரு கேள்வி தான் கேட்பார், நான் அவரை 100 கேள்வி கேட்பேன், ஐயோ இந்த ஆள்கிட்ட பேச்சு கொடுத்து தப்பிக்க முடியாது, கேள்வி கேட்கவே தயங்கி நான் அது வந்தேன்னா இது அப்படின்னா அப்படின்னு அதாங்க நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு பதில் அது, ஐயோ இவன் என்னடா அப்படின்னு